ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். இன்னும் டூ டேஸில் வந்து நாங்கள் துபாய்க்கு போக போகிறோம். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. துபாய் போகிறதுக்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். அதோடய ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம ஏர்போர்ட்டில் வந்து பிசிஆர் டெஸ்ட்டை ரிப்போர்ட்டு கேட்பாங்க. அதுக்காக நாங்கள் தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ துபாய் போகிற பிளானில் இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாக்டவுன் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. தர்ஷினிக்கு திரும்பவும் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நாங்களும் சேர்ந்து போயிடலாம். திரும்ப ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நாங்களும் போகலாங்கிற பிளானுக்கு வந்துட்டோம். இப்போ அதுக்காக டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் ஆர்டி ஸ்கேனில் தான் பிசிஆர் டெஸ்ட் எடுத்திருக்கோம். நாளைக்கு இதே சேம் டைமுக்கு ரிப்போர்ட் கிடச்சிரும். போன தடவை துபாய் போகிறப்பையும் நாங்கள் இங்கே தான் வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்தோம். கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. வேறு கவர்மெண்ட்டில் இல்லை வேறு இடத்துல எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, டைமிங்கில் ரிப்போர்ட் கிடைக்கலனா கஷ்டமாக போயிடும். அதுக்காக பிசிஆர் டெஸ்ட்டு முடிஞ்சாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா தர்ஷினிக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேசிங் இருக்குது, அது முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். லன்ச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஷாப்பிங் முடித்தாச்சு, தர்ஷினிக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு, எடுத்தாச்சு. நான் வீடியோ கவர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பயங்கர ஹாட்டு, அந்த டென்ஷன்லேயே மறந்துட்டேன். இப்போ எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செல்லம்மா மண்பானை சமையல் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது பாருங்கள், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. செக்கில் வந்து எண்ணெய் ஆட்டி தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து அப்படியே வீட்டு சமையல் மாதிரியே இருக்கும் எல்லா டிஷ்ஷுமே. இதோட நான் தேர்ட் டைம் வரேன், ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ள சாப்பாடு எனக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் அந்த காலத்தில் சமைக்கிற மாதிரி சாப்பிட்ற சமையல் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே மண்பானையில் தான் சமைக்கிறாங்க. ப்ரெசன்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா மண்பானையில் தான் எல்லா டிஷ்ஷுமே நமக்கு கொடுக்குறாங்க. மரச்சக்கில் தான் இங்கே வந்து எண்ணெய் ஆட்டுறாங்க. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி சமைச்சு ஃபுட்டெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். ஃபுட்டு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ க்யூட்டான பாத்திரத்தில் நமக்கு ஷைடிஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். மண் பாத்திரத்துலேயே சமைச்சு மண் பாத்திரத்துலேயே பரிமாறுறாங்க. ரைஸ் வரைக்குமே மண் பாத்திரத்தில் தான் வைக்கிறாங்க. வாழைப்பூ பொரியல், காராக்கரண வறுவல், கீரை பொரியல், முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், இது வந்து வாழைத்தண்டு பொரியல், வெண்டிக்காய் பொரியல், இது வந்து வாழைப்பூ வடை, வத்தல் வச்சுருக்காங்க, துவையல் வச்சுருக்காங்க, ஊறுகாய், இங்கே வந்து நல்லெண்ணெயும் பருப்பு பொடியும் வச்சுருக்காங்க, இது வந்து பொரிச்ச குழம்பு, சாம்பார், மோர் வந்து தாளிச்சு வச்சுருக்காங்க, ரசம், இது வந்து உருண்டை குழம்பு, துவையல், அப்புறம் ஊறுகாயெல்லாம் வேறு லெவலு. துவையல்லாம் வந்து அம்மிலே அரைச்சி வைக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா நன்னாரி வேர் போட்டு தண்ணி வச்சுருக்காங்க, குடிச்சிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப சூப்பரான சாப்பாடு இது. வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியாவில் தான் இருக்குது, சூப்பு வரைக்கும் வச்சுருக்காங்க, நல்லா காரசாரமாக சூப்பு. செல்லம்மா சமையல்னு கூகுளில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடலாம் ஈஸியாக. தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. மாடு இருக்குது, அதே மாதிரி பழைய காலத்து வண்டி எல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இதோட தேர்ட் டைம் வர்றேன் நான் இங்கே. அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.